ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டில் சாப்பிட்றேன். அதே டேஸ்ட்டில் கேசரி நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவையை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துருங்க. எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்பு சரியாக இருக்கும். 1 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்ந்ததும் ரவையோடு சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.